ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பதி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருப்பதி அப்டேட்டில் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் தான் எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை உங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, இலவச தரிசனம் கூட்டம் அதிகம் இல்லை, மிக 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 அதிகமாக இருக்குது. அதில் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி 300 ரூபா தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, 500 ரூபா தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, திருமலையில் ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணால் என்ன ப்ரொசீஜர், இன்றைக்கி ஆஃப்லைன் ரூம் கிடைக்குதா, இவ்வளோ கூட்டம் நிலவரம் இருக்குது, சரி இல்லை இன்றைக்கி லாக்கர் ஃபெசிலிட்டியாச்சும் கிடைக்குதா, இல்லை இன்றைக்கி ப்ரைவேட் ரூம் எங்கே போனால் கிடைக்கும், அதே மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. திவ்ய தர்ஷன் டிக்கெட் தராங்களா, நடைபாதை யுவ தர்ஷன் நடைபாதை தர்ஷன் டிக்கெட் தராங்களா, எல்லா இடமும் கூட்டமாக இருக்கா, லைன் எவ்வளோ தூரத்துக்கு நிற்குது, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்தையும் பற்றியுமே ரீப்ளே பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முஷா பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. நீங்கள் எந்தளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்தளவுக்கு பக்தர்களுக்கு போய் சேரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வேண்டுகோள், சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் யாருனா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இலவச தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க இவ்வளோ நேரம் ஆச்சு, 300 ரூபா தரிசனம் போனோம், இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதிரி உங்கள் அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நான் கமெண்ட்டாக பின் பண்ணி வைப்பேன், நான் சொல்கிற உண்மைகளும் உங்கள் கமெண்ட்டையும் படிக்கும்போது நிறைய உண்மைத்தன்மை புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ண இமேஜ் எல்லாம் ஆட் பண்ண இமேஜ் எல்லாமே நேற்று எடுத்தது, இந்த நிலவரம் தான் கூட்டம் இருக்குது. இது எங்கன்னு போட்டிங்கன்னா இலவச தரிசனம் குடோனுக்கு போகிற லைன் இமேஜ். இது எவ்வளோ நேரம் இலவச தரிசனம் சுமார் ஆகுதுன்னா டிடிடி ப்ரெஸ் நோட்லேயே கொடுத்தது 30 மணி நேரன்றதை கொடுத்துருக்காங்க. திருமலை கோயிலிருந்து சிலாத்தோரணம் வரைக்கும் லைன் நிற்குது, கிட்டத்தட்ட ஒரு 4-6 கிலோமீட்டர் லைன் நிற்குது. எந்த நம்பிக்கையில் அந்த 6 கிலோமீட்டர் என்ட்ரி பாயிண்டில் போய் பக்தர்கள் லைனில் நிற்கிறாங்கன்ற இது எனக்கு புரியல. திருமலைக்கு வீடியோ பார்க்குற பக்தர்கள் திங்கக்கிழமைக்கு மேலே வாங்க, இப்போதைக்கு வராதிங்க. நீ வெள்ளிக்கிழமையே வேளன் வெள்ளியே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா அப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் வந்து 300 தர்ஷன் 500 தர்ஷன் ரத்து பண்ணி வச்சுருந்தாங்க, அப்போ அவ்வளோ கூட்டத்தையும் ஹேண்டில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 4 மணி நேரம் 6 மணி நேரம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது மக்களுக்கு லேட்டாக போய் ரீச் ஆகிடுச்சு. லேட்டாக போயிருச்சுன்னா கோயிலில் நீ 4 மணி நேரம் தான் ஆகுது, 5 மணி நேரம் தான் ஆகுது, பிரம்மோஷம் முடிச்சு கூட்டம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஒரு மக்களுக்கு தப்பான ஒரு விழிப்புணர்வு வரவே அதிக பேர் திருமலைக்கு வர நோக்கிட்டாங்க. இப்போ 300 தர்ஷன் இருக்குது, 500 தர்ஷன் இருக்குது, இலவச தர்ஷன் இருக்கிறதுனால அதிக கூட்டம் இலவச தர்ஷனுக்கு மட்டும்தான் நிற்கும். 30 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் லைன்லேயே நிற்கிறாங்களாம். கிட்டத்தட்ட 30 மணி நேரம் தர்ஷன் பார்க்கறதுக்கு ஆகுதுன்ற குறிக்கோளில் 20 மணி நேரம் லைன்லேயே க்யூலே 6 கிலோமீட்டர் மூவ் பண்ணி வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. 20 மணி நேரன்றது ஒரு முழு நாள் கிட்டத்தட்ட நெருங்க போகிறீங்க. மழை வந்தாலும் லைனில் தான் நிற்கணும், வெயில் அடித்தாலும் லைனில் தான் நிற்கணும், நைட்டில் பனி பெஞ்சாலும் லைனில் தான் நிற்கணும். அதனால் கொஞ்சம் யோசித்து வர பாருங்கள். கூட்டம் கம்மியாக இருந்தாலும் நம்ம சேனல்லே சொல்கிறோம், கூட்டம் அதிகமாக இருந்தாலும் நம்ம சேனலில் சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த எல் ஷேப் ஃபோட்டோ ஆட் பண்ணுற பாருங்கள், அந்த எல் ஷேப் ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும், சின்ன எல் ஷேப் ஃபோட்டோ. இதை இந்த எல் ஷேப்பை கடக்கிறதுக்கே எப்படினாலும் 4 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுங்கள். சரிங்களா? குடோனில் ஒரு 10 மணி நேரமும் லைனில் ஒரு 20 மணி நேரமும் ஆகுது இன்னிய நிலவரப்படி. ஓகேங்களா? 300 தரிசனம் ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் பிடிக்குதான். 300 தரிசனம் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் பிடிக்குது. 2 மணி நேரம் லைன், 2 மணி நேரம் குடோன்றது 300 தரிசனம் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது இன்னிய நிலவரப்படி. இதுக்கு மேலே திருமலைக்கு கூட்டம் அதிகமாக தான் வரும். குறைவாக வர்றதுக்கு உண்டான ஆப்ஷனிட்டியே கிடையாது. திருமலைக்கு வர்ற பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். பக்தர்கள் எல்லாமே கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வாங்க வாங்கன்னு சொன்னேன், இப்போ நான் தான் வரவானான்னு சொல்கிறேன். அவ்வளோ கூட்டம் இருக்குது. பெரியவங்க, குழந்தைங்க, வயசானவங்க இவங்களாம் அந்த கியூ லைனில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் பெண்கள் ஆண்கள்லாம் வந்து, பெண்கள்லாம் ரொம்ப ரெஸ்ட் ரூம் பிரச்சனைலாம் பெருசாக இருக்குது. லைனில் என்ன தான் இருந்தாலும் உணவு குடிநீர் தராங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பிரச்சனைலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து டெம்பரரி ரெஸ்ட் ரூம் தான் வச்சுருக்காங்க. அந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கே பக்தர்கள் உள்ள லைன் வழியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. பின்னாடி போனால் உள்ள விட மாட்டாங்க, முன்னாடி போகவும் விட மாட்டாங்க. அந்த பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. இதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் பரிசீலனை கொஞ்சம் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு வர பிளான் இருந்தால் இப்போதைக்கு தற்காலிகமாக போஸ்ட் பிளான் பண்ணுங்கள். இப்போதைக்கு கிட்டத்திக்கு வச்சிக்காதீங்க. திருமலை ஆஃப்லைன் ரூம், திருமலையில் ஆஃப்லைன் ரூம் கிட்ட நெருங்கவே முடியல, இதான் உண்மை. திருமலை ஆஃப்லைன் ரூம் இன்னி கால நிலவரப்படி ஆஃப்லைன் ரூம் கிட்ட நெருங்கவே முடியல, அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆஃப்லைன் ரூமுக்கு ரூம் வாங்கிறதுக்கு உண்டான அந்த
இவங்க என்ன வாங்கிடுவோண்டான்ற ஒரு எண்ணமே கிடையாது. அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ரூம் கூட வாங்க உண்டான ஆப்ஷனிட்டியே கிடையாது. இப்போதைக்கு தயவு செஞ்சு வராதிங்க வராதிங்க வராதிங்க. திருமலை ஆன்லைன் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆன்லைன் கவுண்டரில் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸில் நீங்கள் ஸ்கேன் வச்சிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் புக் பண்ணலாம் மொபைல் நம்பர் ரூம் அலோகேட் ஆகிடும். தாராளமாக நீங்கள் உங்கள் ரூம் போய் வாங்கிடலாம் சரிங்களா. அடுத்தது திருப்பதி ஆஃப்லைன் ரூம் எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. மேலே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது, கீழே ஒன்றும் அவ்வளோ கூட்டம் கிடையாது. தாராளமாக நீங்கள் திருப்பதி ஆஃப்லைன் ரூம் ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம். இன்னும் ஒன்று இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, திருப்பதி ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணிட்டு திருமலை கோயிலுக்கு போன ரெண்டு பக்தர்கள் சொன்ன விஷயம், நாங்கள் சாமி தர்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு நாள் மேலே ஆகிடுச்சு, எங்ககிட்ட இன்னொரு நாள் வாடகையை சேர்த்து வாங்கிட்டாங்க, எங்களோட மிஸ்டேக் இல்லைன்னு நாங்கள் சொன்னோம், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களோட டைம் ஷெடியூல் 24 hours, அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ரெண்ட் கேட்பாங்க தான். நீங்கள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் முன்ன பின்ன வச்சாலும் இந்த உண்டு உண்டு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா. மொட்டை அடிக்கிற இடம் அளவு கடந்த கூட்டம். இன்றைக்கி மொட்டை அடிக்கிற திருமலையில் இருக்க மொட்டை அடிக்கிற எல்லா இடங்கள்லையுமே அளவு கடந்த கூட்டங்கள் இருக்க மொட்டை அடிக்கிற இடங்களில் இவ்வளவு கூட்டம் வந்தாலும் கூட மொட்டை அடிக்கிறதுக்கு உண்டான வசதிகள் செஞ்சுருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த காசு வாங்குகிற பழக்கம் மட்டும் மாறவே மாட்டுது, இந்த பைசா வாங்குற பழக்கம் மட்டும் மாற மாட்டுது, யாரும் கொடுக்காதீங்க. அதனால தான் அங்கே ஃபோன் நாட் யூஸ்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே கம்ப்ளைண்ட் பண்ணுற நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பிளாக்ல இத்தனை நம்பர் என்கிட்ட காசு கேட்குறாருன்ற ஒரு வார்த்தையை அவங்க எல்லா லாங்குவேஜும் அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, அப்படி இல்லையா ஒரு மெயில் அடித்தரேன், அந்த மெயில் அடிக்க உங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி போடுங்க, தானாக வேலை நடக்கும் சரிங்களா. ஓகேங்களா. அடுத்தது நிறைய பக்தர்கள் வந்து லட்டு பிரசாதம் வாங்குறதுக்கு நிற்கிறாங்க. ஒரு கீழே ஒரு 30 counter, மேலே ஒரு 30 counter, நான் கம்மியான எண்ணிக்கையில் சொல்கிறேன். கிரவுண்ட் ஒன் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, அந்த ரெண்டு ஃப்ளோர்லையுமே 60 counter சேர்த்துருக்கு வச்சிங்களா. ஆனால் அதில் ரன் ஆகிற கவுண்டர் பார்த்திங்கன்னா மொத்தமாக 30 இருக்கா ரெண்டு ஃப்ளோர் சேர்த்துமே. அதனால் லட்டு வாங்குறதுக்கு அவ்வளோ தட்டுப்பாடு, பக்தர்கள் எல்லாமே லட்டு வாங்குறதுக்கு இவ்வளோ கூட்டத்தினால அதிக தட்டுப்பாடு இருக்குது. பெரிய லட்டுனா ஒன்று தராங்க, சின்ன லட்டுனா ரெண்டு தான் தராங்க. இன்றைக்கி தரிசன டிக்கெட்டுக்கு இருந்தால் ஒரு ஒரு லட்டு ஃப்ரீ, 300 தர்ஷன், 500 தர்ஷன், இலவச தர்ஷன் டிக்கெட் எது இருந்தாலுமே ஒரு லட்டு ஃப்ரீயாக இன்றைக்கி இருக்குது. புஷ்கர்ணி குளம் ஓப்பனில் தான் இருக்குது. புஷ்கர்ணி குளம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. எல்லா இடங்களில் விட கோயிலோட அந்த என்ட்ரி சர்வதர்ஷன் என்ட்ரி லைன் தான் செம நீட் நிற்குது, செம நீட் நிற்குது. எந்த முடிவில் அந்த என்ட்ரி பாயிண்டில் போய் நிற்கிறீங்கன்றது எனக்குமே தெரியல. யாராக இருந்தாலும் கோயில் வாசப்பில் கும்பிட்டு போயின்னுங்கிறது தான் பாதி பேர் சொல்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணி பிளான் பண்ணிவிட்டு வர பாருங்கள். இந்த கூட்டம் குறைஞ்சால் நானே அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா. திவ்யதர்ஷன் டிக்கெட் ஒன்றும் எதுவும் அப்டேட் இல்லை. இலவச தர்ஷன் டிக்கெட் அப்டேட் எதுவுமே கிடையாது. அதுவுமே நம்ம மக்கள் தான் கெடுத்தாங்க. இலவச தர்ஷன் டிக்கெட்டுமே ஒரு நேரம் காத்துன்னு இருக்கேன் அவ்வளோ நேரம் காத்துனா அதுவுமே நம்ம மக்கள் தான் கெடுத்தாங்க. அதுவுமே அந்த அப்டேட்டுமே கிடையாது. அவங்க இலவச தர்ஷன் வந்து நல்ல ஒரு முன்னோட்டமாக கொண்டுட்டு போனாங்க. இத்தனை டைம் போகுது, இத்தனை டைம்குள்ள தர்ஷன் பார்த்தலான்ற மாதிரி ஒரு சூப்பரான சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இவ்வளோ நேரம் லைனில் நிற்க தேவையில்லை, இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து உடல் அடைய தேவையில்லைன்ற காரணத்துக்கோசம் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அது ஆக்சுவலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதான் உண்மை. திரும்பியும் தொடங்கலான்னு சொல்லியிருக்காங்க, புரட்டாசி மாதம் முடிஞ்சோடனே தொடங்குவாங்க. அதனோட அப்டேட் யாரும் வந்தால் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுற வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடைபாதை, அலிப்பெரி நடைபாதை காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அலிப்பெரி நடைபாதை ஒரு பெரிய நடைபாதையானது. ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து பொழுதுக்கு 5 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை ஒரு சின்ன நடைபாதையானது. அலிப்பெரி செக் போஸ்ட்டில் ஒன் யூஸ் பிளாஸ்டிக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க. அலிப்பெரி செக் போஸ்ட்டில் தர்ஷன் டிக்கெட் ரூம் அக்காமடேஷன் எதுவுமே ஸ்கேன் வைக்கிறதுக்கு கிடையாது. பேக் செக்கிங் மட்டும் பண்ணுவாங்க. உங்களோட பேக்கில் தேவையில்லாத பிளாஸ்டிக் ஒன் யூஸ் பிளாஸ்டிக் பாட்டில் தான் டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க, அதை மட்டும் கொண்டுட்டு வராதிங்க. அதேமாதிரி லிக்யூர்ஸ் நாட் அலோடு அலிப்பெரி திருமலைக்குள்ளே, அதையுமே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா. திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரம்னு கேட்டிங்கன்னா காலையில் 3 மணிலேருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் போக்குவரத்து சேவை இருக்குது. திருமலை திருப்பதி லாஸ்ட் பஸ்னால் 11:30 இல்லை 12:30 லாஸ்ட் பஸ், கல்ல ஃபஸ்ட்டு பஸ்னால் 3 மணி. தனியாக போனீங்கன்னா ஒரு நபருக்கு 90 ரூபா, அப் அண்ட் டவுன் சேர்த்திங்கன்னா 30 ரூபா கன்சம்ஷன் கிடைக்கும். அப் அண்ட் டவுன் சேர்த்தே போட்டுருங்க. 3 நாள் வேலிடிட்டி அப் அண்ட் டவுனுக்கு இருக்கும், 3 நாள் வேலிடிட்டி. அது கொஞ்சம் அதிகமானாலும் அது ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. டாக்ஸியாக இருந்தால் ஒரு நபருக்கு 100 ரூபாயிலிருந்து 130 ரூபா வரைக்கும் டாக்ஸியில் வாங்குறாங்க. 100 ரூபான்றது ரொம்ப குறைவாக காசு தான் இருக்கு. ஏசி பஸ்ஸாக இருந்தால் 110 ரூபா, அப் அண்ட் டவுன் சேர்த்து வந்தீங்க 200 ரூபா ஏசி பஸ்ஸில். உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு கொண்டு வீடியோ ரெடி பண்ணி தரேன். கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வியூஸ் ரொம்ப லோவாக போயிட்டுருக்கு. நம்ம சேனல் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான சேனலாக, நம்ம சேனலில் யூஸ்ஃபுல் இல்லையா என்ற விஷயங்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பதிவு செய்யுங்க. கரெக்டான நேரத்தில் இந்த வீடியோ வருதா, இல்லை தேவையில்லாத நேரத்தில் இந்த வீடியோ வருதா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லே இல்லைன்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலுமே கண்டிப்பாக சொல்லுங்கள். இது நம்மக்கிட்ட 23 சப்ஸ்கிரைபர் இருக்குது, 23,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது, ஆனாலுமே நோட்டிஃபிகேஷனில் வெறும் 20 பேர் தான் பார்க்குறீங்க. அது என்ன காரணம்னு எனக்கு புரியவே இல்லை. நம்மளுடைய பாதையில் தப்பாக போதான்றதும் எனக்கும் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். வேறு என்ன டவுட் எதை பற்றி வீடியோ வேணும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.